ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நீங்கள் எல்லோரும் கமெண்ட் செக்ஷனில் கேட்டால் அந்த நர்ட் டெஸ்ட் வந்து எப்படி அட்டன் பண்ணுறது, அதில் இருக்க அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆன்சர்லாம் நம்ம எப்படி கண்டுபிடிச்சி எழுதுறது, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், இது எல்லாமே தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பார்க்கணும். அப்போ தான் நீங்கள் இந்த டெஸ்ட்டில் வந்து பாஸ் ஆக முடியும். ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு புரியாமல் போயிடும். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம தமிழ் ஆல்ரவுண்டர்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா, இல்லை புது ஃபாலோவராக இருந்தீங்கன்னா, அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் வரும், அந்த ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போகிற எல்லா வீடியோக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதனால் நீங்கள் எங்கள் கூட அப்டேட்லேயே இருக்கலாம், நிறைய மணி ஆன்லைன்லேயும் ஏர்ன் பண்ணலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நேர்டி டைட்டில் வெப்சைட்டில் போனீங்கன்னா டேஷ்போர்டில் லேர்னிங் சென்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போங்க. உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டீட்டெயில்ஸ் பேராகிராஃப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த எல்லா பேராகிராஃபையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளான்ஸ் வந்து படித்து பார்த்துக்கோங்க. அப்படி படித்து பார்க்க முடியலன்னா அது எல்லாத்தையும் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வேறு ஒரு மொபைலில் வச்சுக்கோங்க. ஏன்னா இதுலேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க மோஸ்ட்லி கொஸ்டின் கேட்பாங்க. ஏன்னா அவங்க கொடுத்துருக்க சிலபஸ் வந்து இதுதான், இதுலேருந்து தான் கொஸ்டின்ஸ் வரும். பார்த்திங்கன்னா நிறையா கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் உங்களால் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து படிக்க முடிஞ்சால் படிச்சுக்கோங்க, அப்படி இல்லைனா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. சரி ஓகே, இப்போ நம்ம டெஸ்ட்டு எப்படி அட்டன் பண்ணுறது சொல்லிட்டு பார்க்கலாம். உங்கள் மெயில் உள்ள போனீங்கன்னா அதுலேயே ஸ்டார்ட் டெஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அப்படிலாம் நீங்கள் லாகின் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஸ்டார்ட் டெஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். அது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. அதில் கிளிக் டு ஸ்டார்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி வந்து நீங்கள் எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இது வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான், அது வந்து பார்த்திங்கன்னா சூஸ் த பெஸ்ட் ஆன்சர். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 40 மினிட்ஸ் உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க. கொஸ்டின்ஸ் வந்து 20 கொஸ்டின்ஸ். அவங்க கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நீங்கள் கிளியராக படித்து பார்க்கணும். ஒரு கொஸ்டினுக்கு வந்து ஒரு மார்க். டெஸ்ட் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் எல்லா கொஸ்டினும் நீங்கள் ஆன்சர் பண்ணால் சப்மிட் பண்ண முடியும். கொஸ்டின் ஸ்கிப் பண்ணிக்கலாம், நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கூட ஆன்சர் பண்ணிக்கலாம். முக்கியமாக வந்து இதில் பேஜ் வந்து ஸ்வாப் பண்ணக்கூடாது. நம்ம ஃபோன்லேயே இன்னொரு பேஜ் ஓப்பன் பண்ணி அதில் நம்ம சர்ச் பண்ணி பார்க்கக்கூடாது. அப்புறம் இந்த டெஸ்ட்டு பாஸ் ஆனோன்னா வந்து பார்த்திங்கன்னா 80 மார்க்ஸ் வேணும். 80% இருந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெஸ்ட்டு உங்களால் பாஸ் பண்ண முடியும். முக்கியமான விஷயம் வந்து எல்லோரும் நம்ம சாதாரணமாக ஆன்லைன் டெஸ்ட் அட்டன் பண்ணுறப்ப பேஜை ஸ்வாப் பண்ணி நம்ம கூகுளில் டைப் பண்ணி ஆன்சர் எடுப்போம். இந்த டெஸ்ட்டில் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா நீங்கள் டிஸ்குவாலிஃபைட் ஃபெயில்டுன்னு தான் வரும். இந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் பார்த்து ஸ்டார்ட் த டெஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி உங்கள் கையில் இன்னொரு மொபைல் எடுத்துக்கோங்க. அந்த மொபைலில் நீங்கள் கூகுள் ஓப்பன் பண்ணி வச்சு அது மூலயமா நீங்கள் ஆன்சர் வந்து எடுத்து எழுத முடியும். கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் கேட்டிருப்பாங்க. எல்லாமே ப்ரோக்ராம் டேட்டா என்ட்ரி ரிலேட்டடாக தான், டேட்டா பேசஸ் ரிலேட்டடாக இருக்கும் கொஸ்டின்ஸ் எல்லாமே. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா கூகுளில் வந்து ஆன்சர் இருக்குது. நீங்கள் கொஸ்டின் நீங்கள் டெஸ்ட்டை அட்டன் பண்ணுற மொபைலில் கொஸ்டின் சர்ச் பண்ணாமல் வேறு ஒரு மொபைலில் நீங்கள் டேட்டா ஆன் பண்ணி அதில் வந்து கூகுளில் நீங்கள் கொஸ்டின்ஸ் வந்து சர்ச் பண்ணி நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான மெத்தட். இதில் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா 90% வந்து எல்லா கொஸ்டினுக்குமே வந்து கூகுளில் ஆன்சர் இருக்குது. கீழே வந்து அவங்க கலரில் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அட்டன் பண்ண கொஸ்டின்ஸ் வந்து ஒரு மாதிரி க்ரீன் கலர்லேயும், அட்டன் பண்ணாமல் ஸ்கிப் பண்ண கொஸ்டின்ஸ் வந்து ஆரஞ்சு கலர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. மீதி எல்லாமே நம்ம வந்து இப்போ இனிமேல் அட்டன் பண்ணோம். டோட்டலி 20 கொஸ்டின்ஸ், 40 மினிட்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஒவ்வொரு கொஸ்டினும் ஃபுல்லாக டைப் பண்ணி கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்து எழுதினாலும் உங்களுக்கு வந்து டைம் மீறும். அதனால் நீங்கள் பதட்டப்படாமல் நீங்கள் பொறுமையாக கூகுளில் டைப் பண்ணி ஆன்சர் எடுத்து எழுதலாம். முக்கியமான விஷயம், நீங்கள் ஸ்வாப் மட்டும் பண்ணக்கூடாது. ஆன்சர் தெரியலனா அந்த கொஸ்டினுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்காதீங்க. ஜஸ்ட் அதை ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த கொஸ்டின் போங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 3 கொஸ்டின்ஸ் வந்து இதில் வந்து ஸ்கிப் பண்ணலாம். அதுக்கு மேலே ஸ்கிப் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபெயில் ஆகிடுவீங்க டெஸ்ட்டில். நீங்கள் எந்தெந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணீங்க, எந்தெந்த கொஸ்டின் ஸ்கிப் பண்ணிங்க எல்லாமே நீங்கள் கீழே பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எவ்வளோ டைம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டாப் சைடு லெஃப்ட் கார்னரில் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இன்னும் 26 மினிட்ஸ் இருக்குது, 14 கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்கேன். இது மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே அவங்க வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஜஸ்ட்டு கூகுளில் டைப் பண்ணி இதுக்கு ஆன்சர் வந்து கரெக்டான ஆன்சர் வந்து தேடி எடுக்கணும். கூகுளில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேரக்ட் ஆன்சர் இருக்குமான்றது டவுட்டு தான். சில ஆன்சருக்கு, சில கொஸ்டின்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா டேரக்டான ஆன்சர் இருக்கும். சில கொஸ்டின்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் பார்த்து அட்டன் பண்ணுங்கள் தெளிவாக. இதில் வந்து நான் இந்த டெஸ்ட்டில் ஃபெயில் ஆகிட்டா அவ்வளோதான் எனக்கு இந்த ஜாப் கிடைக்காதான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. அவங்க வந்து நம்மளுக்கு இன்னொரு வாய்ப்பும் வந்து கொடுத்துருக்காங்க.
இதில் பார்த்தீங்கன்னா எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ணிருக்கேன், மூணு கொஸ்டின் வந்து விட்டுருக்கேன். அந்த மூணு விட்ட மூணு கொஸ்டினையும் அட்டன் பண்ணால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்மிட்ன்ற ஆப்ஷன் கிடைக்கும். அட்டன் பண்ணாமல் விட்டீங்கன்னா உங்களுக்கு சப்மிட்ன்ற ஆப்ஷனே வராது. நீங்கள் அந்த மூணு கொஸ்டின் அட்டன் பண்ணுற வரைக்கும் நெக்ஸ்ட்டு கொடுத்து தான் போயிட்டுருக்கோம். அதனால் ஒரு கொஸ்டின் கூட விடாமல் எல்லா கொஸ்டினும் நீங்கள் அட்டன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் 20 கொஸ்டின்ஸுக்கும் ஆன்சர் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஃபைனல் சப்மிட்னு ஒரு ஆப்ஷன் கேட்கும். பார்த்தீங்கன்னா நான் 5th கொஸ்டின் மட்டும் ஸ்கிப் பண்ணிருப்பேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 கொஸ்டின் 1 or 2 கொஸ்டின்ஸ் உங்களால் ஸ்கிப் பண்ண முடியும். கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இந்த மாதிரி வந்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மெயில் ஒன்று அமைச்சிருப்பாங்க, நீங்கள் டெஸ்ட்டில் பாஸ் ஆஃப் ஃபெயிலான்னு சொல்லிட்டு. ஃபெயில் ஆனால் ஒன்று கவலைப்பட தேவையில்ல, உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்குது. 24 hours அப்புறம் மறுபடியும் இதே டெஸ்ட் இதே மாதிரி தான் இருக்கும். இதே மாதிரி மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் தான். நீங்கள் அந்த அது வந்து அதுதான் உங்களோட லாஸ்ட் சான்ஸ். அப்போ வந்து நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணிடணும். சரி வாங்க அந்த மெயில் ஓப்பன் பண்ணி நம்ம பாஸ் ஆகிருக்கோமா ஃபெயில் ஆகிருக்கோமான்னு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் சும்மா உங்களுக்காக காட்டுறதுக்காக தான் உங்களுக்கு வேறு ஒரு இமெயில் ஐடியில் வந்து இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் ஆகலை, மினிமம் ஸ்கோர் நான் வந்து பாஸ் ஆகலன்னு வருது. இது ரீஅப்பியர் ஆஃப்டர் 24 hours. அதில் அதான் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்கன்னா ஒன்று கவலைப்பட தேவையில்ல, 24 hours அப்புறம் நீங்கள் மறுபடியும் டெஸ்ட்டு எழுதிக்கலாம். நான் 24 hours கழிச்சு டெஸ்ட் எழுதிட்டு அந்த வீடியோ வந்து கம்யூனிட்டியில் வந்து நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்கன்னு பார்க்குறது வந்து அந்த டேஷ்போர்ட் கிளிக் பண்ணிங்கன்னா ரிசல்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் 20 எவ்வளோ மார்க் எடுத்துருக்கீங்க தெரியும். நான் இதுக்கே ஒரு கொஸ்டின் விட்டுவிட்டேன், ஆனால் 12 மார்க் எடுத்திருக்கேன். அதிசயமாக தான் இருக்குது. அதான் நீங்கள் வந்து கூகுளில் சர்ச் பண்ணுறப்ப நீங்கள் கொஞ்சம் டீட்டெயிலாக ஆன்சர் எடுத்து பரீட்சை பார்த்து நீங்கள் ஆன்சர் பண்ணணும். நான் சும்மா ஜஸ்ட்டு சும்மா தான் கிளிக் பண்ணி உங்களுக்கு வீடியோ போடுறதுக்காக தான் இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணேன். இன்னொரு டெஸ்ட் நான் என்னோடய ஒரிஜினல் மெயில் ஐடியில் பண்ணி அதோடய போஸ்ட் வந்து நான் உங்களுக்கு கம்யூனிட்டியில் போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. நான் உங்களை இன்னொரு நல்ல மணி நீங்கள் ஆப் வீடியோவில் மீட் பண்ணுறேன்.